திரையின் தலைப்புச் செய்திகள். ரஜினி நடிக்கும் பேட்ட, திருமணத்துக்கு பின் நடிப்பதில் என்ன தவறு? சமந்தா கேள்வி. ஏ ஆர் ரகுமானின் சுயசரிதை. இனி விரிவான செய்திகள். ரஜினி நடித்து வரும் புதிய படத்தின் படப்பிடிப்பு டார்ஜிலிங், டேராடூன், சென்னை ஆகிய இடங்களை தொடர்ந்து தற்போது லடாக்கில் நடைபெற்று வருகிறது. அடுத்து ஐரோப்பாவில் சில காட்சிகளை எடுக்க முடிவு செய்திருக்கிறார் கார்த்திக் சுப்புராஜ். இந்த நிலையில் இந்த படத்திற்கு பேட்டா என்று பெயர் வைத்திருப்பதாக அறிவித்திருக்கிறார் இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ். இந்த படத்தில் ரஜினியுடன் பாலிவுட் நடிகர் நவாசுதீன் சித்திக், விஜய் சேதுபதி, பாபி சிம்ஹா, சிம்ரன், த்ரிஷா, சனந்த் ரெட்டி, மேகா ஆகாஷ், குரு சோமசுந்தரம், ராம்தாஸ், ராமச்சந்திரன் உட்பட பலர் நடித்து வருகின்றனர். ஊட்டியில் உள்ள ஒரு கல்லூரியில் நடைபெறும் சம்பவங்களை மையமாக கொண்டு உருவாகி இருக்கும் இந்த படத்தில் ஹாஸ்டல் வார்டனாக நடித்திருக்கிறாராம் ரஜினி. இந்த படத்திற்கு திரு ஒளிப்பதிவு செய்ய அனிருத் இசையமைத்திருக்கிறார். திருமணத்திற்கு பிறகு தொடர்ந்து 3 வெற்றி படங்களை கொடுத்துள்ள நடிகை சமந்தா அடுத்து சீமராஜா யூடர்ன் என 2 படங்கள் மூலம் ரசிகர்களை சந்திக்க இருக்கிறார். இந்த 2 படங்களும் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தும் படங்களாக அமைந்துள்ளன என்று தெரிவித்திருக்கும் சமந்தா திருமணத்துக்கு பிறகு நடிப்பதில் என்ன தவறு இருக்கிறது என்று கேட்கிறார். கதாநாயகர்கள் திருமணமாகி பல ஆண்டுகளுக்கு பின்னும் தொடர்ந்து நடிப்பதில்லையா? அது போலதான் நடிகைகளும் திருமணத்துக்கு பின்னும் சினிமாவில் சாதிக்கலாம் என்பதை நான் நிரூபித்து வருகிறேன். ஜோதிகா, நயன்தாரா, தமனா, த்ரிஷா, கீர்த்தி சுரேஷ், சாய் பல்லவி உள்பட பலரும் நடிகைகளுக்கான கதையில் நடிக்கின்றனர். அவர்கள் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என விரும்புகிறேன். அவர்கள் வெற்றி பெற்றால் அது அனைத்து கதாநாயகிகளுக்கும் கிடைத்த வெற்றியாகவே கருதப்படும் என்றும் கூறியிருக்கிறார் சமந்தா. மணிரத்னம் இயக்கிய ரோஜா படத்தின் மூலம் இசையமைப்பாளரான ஏ ஆர் ரகுமான் கோலிவுட் தொடங்கி ஹாலிவுட் வரை அவரது சாதனைகள் ஏராளம். தேசிய விருதுகள், ஆஸ்கர் விருதுகள், கோல்டன் குளோப் விருது என பல விருதுகளை வென்று சாதனை படைத்தவர். திரையுலகில் 25 ஆண்டுகளை கடந்துவிட்ட ரகுமானின் சுயசரிதை நோட்ஸ் ஆஃப் எ ட்ரீம் என்ற பெயரில் புத்தகமாகி உள்ளது. கிருஷ்ணா த்ரிலோக் என்பவர் எழுதியுள்ள இந்த புத்தகம் தற்போது இணையதளங்களில் விற்பனைக்கு வந்துள்ளது. இத்தனை ஆண்டுகளில் இசை மூலம் என்னை தெரிந்து கொண்ட நீங்கள் நான் யார் என்பதை இந்த புத்தகம் மூலம் படித்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று அந்த புத்தகம் பற்றி கருத்து தெரிவித்து ரகுமான். ஜெயம் படத்தில் கிராமத்து பெண்ணாக அறிமுகமாகி நடித்துவிட்டு அதன் பிறகு மும்பை சென்றேன். அந்த படத்தின் மூலம் எனக்கு கிடைத்த வரவேற்பை பற்றி யாரும் என்னிடம் சொல்லவில்லை என்று தெரிவித்துள்ள சதா அதன் பிறகு வர்ணஜாலம், அன்னியன் ஆகிய படங்களில் நடிக்க வந்த போதுதான் அந்த தகவலை தெரிந்து கொண்டேன் என்கிறார். அந்த 2 படங்களிலும் என்னை கவர்ச்சி தோற்றத்தில் பார்த்த ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள் என்று சொன்னார்கள். இது எனக்கு பிளஸ்ஸாக இருந்ததா இல்லையா என்பது பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் எந்த கதாபாத்திரமும் ஏற்று நடிக்க வேண்டும் என்பதுதான் எந்த ஒரு நடிகைக்கும் குறிக்கோளாக இருக்கும். அப்படித்தான் நான் எனது கதாபாத்திரத்தை தேர்வு செய்து நடித்தேன். படம் வெற்றி பெற்றும் எனக்கு அதிக பட வாய்ப்புகள் வரவில்லையே என்கிறார்கள். அதற்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? சதாவிற்கு ஏன் பட வாய்ப்புகள் தரவில்லை என்று இயக்குநர்களிடம் நீங்கள் தான் கேட்க வேண்டும் என்கிறார் சதா. ரஜினி நடித்த படங்களிலேயே அதிக பட்ஜெட்டில் உருவாகி இருக்கும் படம் 2.0. கடந்த 2010 ஆண்டில் வெளியாகி வசூல் சாதனை நிகழ்த்திய எந்திரன் படத்தின் 2 பாகமாக தயாராகியுள்ள இந்த படத்தில் ரஜினி ஜோடியாக எமி ஜாக்சனும் வில்லனாக இந்தி நடிகர் அக்ஷய்குமாரும் நடித்துள்ளனர். கடந்த தீபாவளிக்கே இந்த படத்தை திரைக்கு கொண்டு வர படக்குழுவினர் திட்டமிட்டிருந்தனர். ஆனால் கிராபிக்ஸ் வேலைகள் திட்டமிட்டபடி முடியாததால் வெளியிட்ட தேதி மீண்டும் மீண்டும் தள்ளி போனது. இப்போது கிராபிக்ஸ் பணிகள் முடிந்து விட்டதாகவும் படத்தை நவம்பர் மாதம் 29 தேதி வெளியிட இருப்பதாகவும் தெரிவித்துள்ள இயக்குனர் சங்கர் இந்த படத்தின் டீசரை விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இம்மாதம் 13 தேதி வெளியிட இருப்பதாக அறிவித்திருக்கிறார். நகுல் நடித்த தமிழுக்கு இன்னொன்றை அழுத்தவும் படத்தை இயக்கிய ராம் பிரகாஷ் ராயப்பா இப்போது இயக்குநர்கள் மிஷ்கின், சுசீந்திரன், விக்ராந்த் ஆகிய மூவரும் இணைந்து நடிக்கும் சுட்டுப்பிடிக்க உத்தரவு படத்தை இயக்கி வருகிறார்.
இந்த படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த படத்திற்கு பிறகு அறிவியல் கதையில் ஒரு படத்தை இயக்க இருக்கிறார் ராம் பிரகாஷ் ராயப்பா. இதில் ராஜ்கிரண் முக்கிய வேடத்தில் நடிக்க இருக்கிறார். பவர் பாண்டி படத்தை போன்று இந்த படத்திலும் கனமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாராம் ராஜ்கிரண். சின்னத்திரை நடிகரான ரக்ஷனும் ஒரு முக்கிய வேடத்தில் நடிக்கும் இந்த படத்தை கல்பதரு பிக்சர்ஸ் ராமோகன் தயாரிக்கிறார். சுட்டுப்பிடிக்க உத்தரவு படம் வெளியாகும் நாளில் இந்த படம் குறித்து அறிவிக்க இருக்கிறாராம் இயக்குனர் ராம் பிரகாஷ் ராயப்பா. சமந்தாவும் நானும் மாஸ்கோவின் காவிரி படத்தில் நாயகன் நாயகியாக அறிமுகமானோம். ஆனால் எனக்கு இன்னும் சினிமாவில் ஒரு இடம் கிடைக்கவில்லை. சமந்தா ஓரிரு படங்களிலேயே பெரிய நடிகை ஆகிவிட்டார் என்கிறார் நடிகர் ராகுல் ரவீந்திரன். சமந்தாவின் இந்த வளர்ச்சி பிரமிப்பாக உள்ளது. இப்போது சமந்தா கதையின் நாயகியாக நடித்துள்ள யூடர்ன் படத்தில் ஒரு முக்கிய வேடத்தில் நடித்திருக்கிறேன். மீண்டும் அவருடன் இந்த படத்தில் இணைந்து நடித்திருப்பது மகிழ்ச்சியாக உள்ளது. என்னிடம் ஆரம்பத்தில் பழகியது போலவே நட்பாக பழகும் சமந்தா யூடர்ன் படத்தில் தனது மிக சிறப்பான நடிப்பை கொடுத்துள்ளார் என்று தெரிவித்திருக்கும் ராகுல் ரவீந்திரன், சமந்தாவுக்கு தமிழில் பின்னணி குரல் கொடுக்கும் பிரபல பின்னணி பாடகி சின்மயி கணவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மணிரத்னம் இயக்கிய காற்று வெளியீடை படம் மூலம் தமிழில் அறிமுகமான நடிகை அதிதி ராவ் மீண்டும் மணிரத்னம் புதிதாக இயக்கியுள்ள செக்க சிவந்த வானம் படத்தில் அரவிந்த் சாமிக்கு ஜோடியாக நடித்துள்ளார். இதைத் தொடர்ந்து மிஸ்கின் இயக்கத்தில் உருவாகும் சைக்கோ படத்தில் உதயநிதிக்கு ஜோடியாக ஒப்பந்தமாகி இருக்கும் அதிதி ராவ் அடுத்து தனுஷ் இயக்கும் இரண்டாவது படத்தில் கதாநாயகியாக நடிக்க இருக்கிறார். மேலும் இரண்டு படங்களில் நடிக்க பேச்சுவார்த்தை நடந்துள்ளதாக தெரிவித்துள்ள அதிதி ராவ் இந்தியில் 15 படங்களில் நடித்திருக்கிறாராம். தனுஷ் படமும் உதயநிதி படமும் ஒரே நேரத்தில் தயாராக இரண்டு படங்களுக்கும் காட்சி தேதிகளை பிரித்து கொடுத்துள்ளாராம் அவர். சீமராஜா படத்தை ஒரு ரசிகனை போல பெரிதும் எதிர்பார்க்கிறார் சிவகார்த்திகேயன். சீமராஜா படத்துடன் பழங்கால பயோஸ்கோப் பொருத்திய டெம்போ வேன்களை தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியில் வளம் வர வைத்திருக்கும் அவர் படத்தை பற்றியும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு தமிழ் மன்னரின் பரம்பரையில் தற்போது வாரிசாக இருக்கும் இளவரசன் தான் சீமராஜா. காலம் மாறிவிட்டாலும் பாரம்பரியத்தை விட்டுவிடாமல் குதிரை வண்டியை பூட்டி கொண்டு தனக்கு ஒரு கணக்கு பிள்ளையை வைத்துக் கொண்டு அவன் வளம் வருபவன். சூரி அண்ணன் தான் கணக்கு பிள்ளை. அவர் ட்ரெண்டியாக சஃபாரி சூட் போட்டுக்கொண்டு கையில் ஐபேட் வருவார். ஐபேடில் தான் சீமராஜா தனது டெய்லி புரோகிராம்களை பார்ப்பார். இப்படி விளையாட்டாக இருக்கும் சீமராஜா தன்னை உணரும் ஒரு கட்டம் வரும்போது படம் அடுத்த கட்டத்தில் பயணிக்கும். நம் அனைவருக்கும் மண் எவ்வளவு முக்கியம் என்பதை இப்போது கொஞ்சம் அதிகமாகவே உணர்ந்திருப்போம். அதன் பிரதிபலிப்பை இந்த கதாபாத்திரம் வழியாக பார்க்க முடியும் என்கிறார் சிவகார்த்திகேயன். செல்லமன்கோ பட நிறுவனம் சார்பில் நீதிபதி மு புகழேந்தி கதை எழுதி தயாரித்து இயக்கி இருக்கும் படம் பேதமானவன். மனோஜ் ஜெயந்த் என்பவர் கதாநாயகனாக நடிக்க மத்திய பிரதேச மாடல் அழகி ஊர்வசி ஜோஷி கதாநாயகியாக நடிக்கிறார். மேலும் டெல்லி கணேஷ், பெஞ்சமின், போண்டாமணி, முனையூர் சோனை உட்பட பலர் நடித்துள்ள இந்த படத்திற்கு எஸ் கண்ணன் ஒளிப்பதிவு செய்ய சௌந்தர்யன் இசையமைத்துள்ளார். பாடல்களை நீதிபதி புகழேந்தி எழுத ராதிகா நடனம் அமைத்துள்ளார். சமுதாய நல்ல கருத்தை வலியுறுத்த வேண்டும் என்று நான் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் உருவான கதை இது என்று தெரிவித்துள்ள நீதிபதி மு புகழேந்தி, ஒரு தூக்கு தண்டனை கைதி விடுதலையாகி வருவதை இந்த சமுதாயம் எப்படி பார்க்கிறது என்பதை உணர்வு பூர்வமாக சொல்லியிருக்கிறேன் என்கிறார். இந்த படத்தின் படப்பிடிப்பு தாம்பரம் அருகில் உள்ள இரும்புலியூர், மணிமங்கலம், பூந்தமல்லி அருகில் உள்ள குந்தம்பாக்கம் ஆகிய இடங்களில் 45 நாட்கள் படப்பிடிப்பு நடந்துள்ளது. அடுத்து வருவது ஒரு வரை செய்திகள். சித்தார்த் ஜி வி பிரகாஷ் நடிக்கும் படத்திற்கு ரெட்ட கொம்பு என்று பெயர் வைத்துள்ளார் இயக்குனர் சசி. தனுஷ் இயக்கும் படத்தில் நாகார்ஜுனா, எஸ் ஜே சூர்யா, சரத்குமார், ஸ்ரீகாந்த் ஆகிய 4 நாயகர்கள் நடிக்க உள்ளனர். நோட்டா படத்தில் துணை முதல்வர் வேடத்தில் நடித்திருக்கிறாராம் நடிகர் விஜய் தேவரகொண்டா. விஜய் சேதுபதியின் சூப்பர் டீலக்ஸ் படத்தில் பி சி ஸ்ரீராம், நீரவ் ஷா, பி எஸ் வினோத் ஆகிய 3 ஒளிப்பதிவாளர்கள் பணிபுரிந்துள்ளனர். இன்டீரியர் டெக்கரேட்டரான அனூப் என்பவர்
அவரை அக்டோபர் 22ஆம் தேதி திருமணம் செய்து கொள்ள இருக்கிறார் பாடகி வைக்கம் விஜயலட்சுமி. திரையுலகில் தனது 20ஆவது ஆண்டை நிறைவு செய்திருக்கிறார் நடிகர் சூர்யா. கிராமத்து பெண் வேடத்தில் நடிக்க ஆர்வமாக இருக்கிறாராம் நடிகை சதா. பிரபாஸ் நடிக்கும் புதிய படத்தில் அவருடன் ஜோடியாக நடிக்க ஒப்பந்தமாகி இருக்கிறார் நடிகை பூஜா ஹெக்டே. விஜய் நடித்துள்ள சர்கார் படத்தின் தமிழக திரையரங்குகளின் உரிமை 65 கோடிக்கு விற்கப்பட்டுள்ளதாம். ப்ரோ கபடி போட்டியில் தமிழ் தலைவாஸ் அணிக்கு தூதராகி இருக்கிறார் விஜய் சேதுபதி. அடுத்து வருவது ரகசியம். ஒரு படத்துக்கு 10 சி குறையாம சம்பளம் கேக்குறாராம் அந்த விரல் நடிகர். சம்பளத்தை குறைச்சுக்கிட்டு ஜெயமான நடிகர் படத்துல ஒப்பந்தமாகி இருக்காராம் அந்த இனிப்பு கடை நடிகை. அடுத்து வருவது திரைமலர். இந்த மண்ணில் நிலத்தடி நீரும் பாராட்டும் மட்டும்தான் குறைந்து கொண்டே போவதாக நாடு நம்புகிறது. இந்த இரண்டும் குறையாமல் இருந்தால் சமூகம் ஆரோக்கியமாக இருக்கும். நான் என் அருமை நண்பர் மணிரத்னத்தை பாராட்டப் போகிறேன். 35 ஆண்டுகள் ஒரு மனிதன் கலை உலகில் தொடர்ந்து தொய்வின்றி இடைவெளி இல்லாமல் வெற்றி தோல்விகளின் பாதிப்பு இல்லாமல் உடல் நலத்தின் தாக்கங்களை தாண்டி பொருளாதார வீழ்ச்சிகளையும் தோல்விகளையும் தாண்டி சமூக மாற்றங்களை தாண்டி 35 வருடங்கள் ஒரு மனிதன் அதே உணர்ச்சியோடு இருக்க முடியுமென்றால் மணிரத்னம்தான். இந்த 35 ஆண்டுகளில் எவ்வளவோ மாற்றங்கள் வந்திருக்கின்றன. 3 முதலமைச்சர்கள் மறைந்து போயிருக்கிறார்கள். நான் 7 ரூபாய்க்கு போட்ட பெட்ரோல் இன்றைக்கு 82.48 ஆகியிருக்கிறது. நான் 1064 ரூபாய்க்கு வாங்கிய 1 சவரன் தங்கம் இன்றைக்கு 22,74,272 ரூபாய்க்கு வந்திருக்கிறது. சமூக விழுமியங்கள் மாறுகின்றன. கல்யாணம் ஆக முன்னே கையை தொடலாகுமான்னு ஒரு பாட்டு, ஆணும் பெண்ணும். கல்யாணம் ஆக முன்னே கையை தொடலாகுமா, அடுத்த வரி வையம் இதை ஏற்குமா. இப்படி இருந்துச்சு தமிழ்நாட்டின் விழுமியம். ஆணும் பெண்ணும் காதலிக்கலாம், தொட்டுக்கொள்ளக்கூடாது. இது ஒரு 30-40 ஆண்டுகளின் விழுமிய மாற்றத்தை பாருங்க. இன்றைக்கு ஒரு சிலர் குழந்தை மட்டும் பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்று மாறியிருப்பதாக தோன்றுகிறது. இந்த மாற்றங்களை பாருங்க. இவ்வளவு மாற்றங்களுக்கு மத்தியில் அவர் ரோஜா பண்ண, நாயகன் பண்ண, அதே உணர்ச்சியோடும் எழுச்சியோடும் ஈர்ப்போடும் இன்னும் அவர் பணியாற்றி கொண்டிருப்பதை பார்த்து நான் பெரிதும் வியப்படைகிறேன். இது தொடர வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம் இந்த தலைப்பு, செக்க சிவந்த வானம். இதை சொல்லுகிற போது எந்த தமிழனும் இச்சு என்ற ஒற்றெழுத்தை விட்டுவிடக்கூடாது. அதுதான் இந்த டைட்டிலுடைய பிடிமானம். செக்க சிவந்த வானம்னு சொல்லவே கூடாது, செக்க சிவந்த வானம். அந்த இச்சு மேல தமிழ் உட்கார்ந்து பதுங்கி புலி போல் பாய்கிறது. அந்த இச்சு மேலதான் உட்காரு தமிழ். இந்த செக்கச்சி வந்த வானம் என்கிற இந்த தலைப்பில் இளமை இருக்கிறது, அதிரடி இருக்கிறது, அழகியல் இருக்கிறது. இந்த 3 இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் பற்றிய குறியீடாக இருக்கிறது. இந்த சிம்பாலிக் டைட்டில் என்று சொல்ல வேண்டுமானால் செக்கச்சி வந்த வானத்தை சொல்லலாம். தலைப்பு வைப்பதற்கு ஒரு ஞானம் வேண்டும். மேல்நாட்டில் ஒரு படம், தி விண்ட் கன்னாட் ரீட் அப்படின்னு ஒரு டைட்டில், காற்றுக்கு படிக்க தெரியாதுன்னு டைட்டில். எவ்வளோ அழகாக இருக்கு. எப்படி போடுறான் தெரியுமா, காற்று வேகமாக அடிக்கிறது, அப்படியே ஒரு பூங்காவை கடக்கிறது. பூங்காவில் ஒரு அறிவிப்பு பலகை, டோன்ட் பிளக் த ஃப்ளவர்ஸ்,
பூக்களை பறிக்காதீர்கள் ஒரு போர்டு இருக்கு. காற்று வேகமாக அடித்து பூக்களை எல்லாம் உதிர்க்கிறது. இப்போ போடுறான், தி விண்ட் கேனாட் ரீட். காற்றுக்கு படிக்க தெரியாதுங்கிறான். தலைப்பிலேயே உள்ள ஈர்த்துகிறது ஈர்க்குது. செக்கச்சி வந்த வாரம் மிகச்சிறந்த தலைப்பு. என் நண்பர் ஏஆர் ரஹ்மானை பற்றி நான் சொல்லியாக வேண்டும். அவர்கள் என்னை பற்றி அதிகமாக சொல்லவில்லை என்று சமூகத்தில் ஒரு மெல்லிய குற்றச்சாட்டு இருக்கிறது. எனக்கு தெரியும் அவர்கள் நெஞ்சுக்குள் வைத்திருக்கிறார்கள் என்று. அவர்கள் மொழியால் பேசுவதை விட கலையால் பேசுவதில் கெட்டிக்காரர்கள். மணிரத்னம் சார், நீங்கள் மெட்ராஸ்டாக்கீஸில் சிறந்த படங்கள்லாம் தயாரிச்சிருக்கீங்க. மிகச்சிறந்த படைப்புகள் மெட்ராஸ்டாக்கீஸ். ரொம்ப நீளமான பயணம் பண்ணுகிற ஒரு நிறுவனம் மெட்ராஸ்டாக்கீஸ். ஆனால் நீங்கள் மிகச்சிறந்த படைப்பை மெட்ராஸ்டாக்கீஸில் தயாரிக்கலை, கவிதாலயால தான் தயாரிச்சிங்க. அது ரோஜா இல்லை, ஏஆர் ரகுமான் என்கிற படைப்பு. இந்த நேரத்தில் மறைந்த இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்களை நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். அந்த பெருமகன் இல்லை என்றால் இந்த முக்கூட்டணி இல்லை. இந்த கூட்டணி அவர் ஒரு பெரிய பீஷ்மர் மாதிரி எங்களை வாழ்த்திட்டு போயிருக்கிறார். அந்த பெருமகனின் புகழ் பல்லாண்டு வாழ வேண்டும். தமிழர்கள் அவரை மறந்துவிடக்கூடாது. பெரிய நட்சத்திரப்பட்டாலும் அரவிந்தசாமி, சிம்பு, அருண் விஜய், தியாகராஜன், இன்னும் ஐஸ்வர்யா ராஜேஷ், அதித்தி ராவ், ஜோதிகா, பிரகாஷ்ராஜ், இத்தனை பாத்திரங்களை எல்லாம் உள்ளிழுத்து போட்டு இத்தனை பேருக்கு ஒரு பங்கு தருவதே ரொம்ப பெருமை. இத்தனை பேருக்கும் பங்கு தரணும். விருந்துக்கு அழைப்பது முக்கியமல்ல, முதலில் பரிமாறப்பட்ட அதே பதார்த்தம் கடைசி இலை வரைக்கும் இருப்பதுதான் சிறந்த விருந்து. இத்தனை பாத்திரங்களை பங்கெடுக்க வைப்பது முக்கியமல்ல, அத்தனை பாத்திரத்தையும் ஒரு இயக்குனர் தன் கற்பனையை ஊற்றி நிறைக்கிறார், வழிய விடுகிறார். இந்த படம் ஒரு அனுபவமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த படத்தின் வெற்றியை பற்றி எனக்கு சந்தேகம் இல்லை. வியாழக்கிழமைக்கு பிறகு வெள்ளிக்கிழமை என்பது போல இந்த வெற்றி நிச்சயமானது என்று நான் நம்புகிறேன். இன்னும் நாங்கள் தொடர்ந்து படங்கள் செய்ய வேண்டும். இந்த படத்தை பாட்டை பற்றி சொல்லணும் இல்லையா. ரகுமானுக்கு நான் நன்றி சொல்லி, மணிரத்னம் சாருக்கு நன்றி. மெட்டு எழுதி, மெட்டு போட்டு எழுதி, அது ஒரு 30-40 தேர்வுக்கு ஆளாகி நாங்கள் இருவரும் செல்லமாக சண்டை விட்டு, எங்கள் சண்டைகள் எல்லாம் ஒரு பூனை தாய் குட்டியை கவ்வுவது மாதிரி காயமில்லாத சண்டை. கொஞ்சம் வலிக்கும் ஆனாலும் கூட ரத்தம் வராது, ரத்தம் வராமல் கெழுவது. ரகுமான் வந்து ஊசி போடாமல் ரத்தம் எடுக்கிறத ரொம்ப கெட்டிக்காரர். இதில் பெய்யன பெய்யும் மழை என்று என்னுடைய கவிதை தொகுதி, அது இவர் அலமாரியில் இருந்திருக்கு. அதை எடுத்து படித்து அதிலிருந்து ஒரு காதல் கவிதை எடுத்து காதல் பாட்டாக்கி இருக்கிறார். அதாவது மகாகவி பாரதியாருக்கும் பாவேந்தர் பாரதிதாசனுக்கும் தான் கவிதைகள் பாடலான வரலாறு உண்டு. நான் அவர்களை விட அவர்களைப் போல் பெரியவர் அல்ல. அவர்கள் கடல், நான் துளி. இந்த துளிக்கும் கடலுக்குரிய முகவரியை கொடுத்த மணிரத்னம் அவர்களை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். இத்துடன் ராஷ்டிரியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.